நமஸ்கார், வணக்கம். குறைந்தபட்சம் உங்களால் ஒரு மணி நேரத்தில் இந்தி கற்றுக்கொள்ள முடியும். ஆப் கம் சே கம் ஏக் கண்டே மே இந்தி சீக் சக்தே ஹே. இந்தி சீக் சக்தே ஹே. அதற்காக நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் உழைக்க வேண்டும். இஸ்கேலியே ஆப்கோ ரோஜானா ஏக் கண்டா காம் கர்னா ஹோகா. என்ன வேலை செய்ய வேண்டும்? கியா காம் கர்னா சாயே. தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டும். ஆப் இஸ் வீடியோக்கோ ரோஜானா ஏக் கண்டா ஜரூர் தேக்கே ஜரூர் தேக்கே. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால், கேட்டால், படித்தால் இந்தியில் பேசுவது சாத்தியம். அகர் ஆப் இஸ் வீடியோக்கோ தேக்கேங்கே சுனேங்கே அவர் பட்டேங்கே தோ ஆப் ஹிந்தி மே பாத்கர் பாயேங்கே பாத்கர் பாயேங்கே. இதற்காக தினமும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி வையுங்கள். இஸ்கேலியே ரோஜானா ஏக் கண்டா அலக் ரக்கேங் ஏக் கண்டா அலக் ரக்கேங். பிறகு நீங்கள் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வரலாம். எங்கு வேண்டுமானாலும் சிர் ஆப் பாரத் மே பூரி பாரத் மே கஹீங் பி கூம் சக்தேகே. வரலாம் போகலாம் ஆசக்தேகே ஆர் ஜா சக்தேகே. வீடியோக்கோ தியான் சே தேக்கியே கவனமாக பாருங்கள். உன் பெயர் என்னன்னு ஒருத்தர் கேட்குறார். துமாரா நாம் கியாகே. இதுவே மரியாதையா? ஆப்கா நாம் கியாகே. உங்கள் பெயர் என்ன? ஆப்கா நாம் கியாகே. சரி, அடுத்து பதில். மேரா நாம் கணேஷ்கை மேரா நாம் தினேஷ்கை மேரா ரவிகை. உங்கள் அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்ன? துமாரே பிதாஜி கி துமாரே பிதாஜி கா நாம் காகே மாதாஜி கா நாம் மேரே மாதாஜி கா நாம் மேரே பிதாஜி கா நாம் மேரி மாதாஜி கா நாம் மேரி பிதாஜி கா நாம் ராஜாகை மேரி மாதாஜி கா நாம் ராஜம்மாள். உங்கள் அண்ணன் பேர் என்ன? ஆப்கே பாயி கா நாம் கியாகே. பாயினா சகோதரன். இதில் படா பாயி சோட்டா பாய். படா பாயினா அண்ணன், சோட்டா பாயினா தம்பி. அடுத்து பாருங்கள். உங்கள் தங்கையோட பேர் என்ன? தங்கச்சி பேர் என்ன? ஆப்கி பகன் கா நாம் கியாகே. பகன்னா மேரி பகன் கா நாம் ரேவதிகை. இதில் பகன்னா சகோதரி. படி பகன்னா அக்கா, சோட்டி பகன்னா தங்கச்சி. படி பகன்னா அக்கா. மேரி பகன் கா நாம் ராஜேஸ்வரி. என்னுடைய தங்கை பெயர் ராஜேஸ்வரிகே. சரி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஆப் கியா காம் கர்ரகே ஹே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஆப் கியா காம் கர்ரகே ஹே. மே வக்கீல் ஹூம் மே டாக்டர் ஹூம் மே அத்தியாபக் ஹூம் மே பேங்க் பிரபந்தக் ஹூம். வக்கீலாக இருக்கேன், டாக்டராக இருக்கேன், ஆசிரியராக இருக்கேன், பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். பேங்க் பிரபந்தக் ஹூம். பிரபந்தக்குனா மேலாளர், மேனேஜர். பேங்க் மேனேஜர் தான் பிரபந்தக். சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்குறாரு. ஆப்கே கித்னே பச்சே ஹோகையே. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. மேரே தோ பச்சே ஹை. எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. மேரா ஏக் ஹி பச்சா ஹை. ஏக் ஹி ஒன்று தான், குழந்தை இன்னும் இல்லை. அபி தக் கோயி பச்சா நகிஹை. இதுவரை எந்த குழந்தையும் இல்லை. அபி தக் இதுவரைக்கும் குழந்தை இல்லைப்பா. எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க, ரெண்டு பையன்கள். மேரே தோ பேட்டே ஹே. மேரே தோ பேட்டே ஹே. மேரி தோ பேட்டியாக. ரெண்டு மகள்கள் இருக்காங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. மேரி தோ பேட்டியாக. அவங்க என்ன செய்கிறாங்க? வே கியா கர் ரகேகை. வே கியா கர் ரகேகை. அவங்க படிச்சிட்ருக்காங்க. வே படு ரகேகே படு ரகேகே படிச்சிட்ருக்காங்க. அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. காம்
कर रहे हैं काम करना वेले सेरदे पड़िपे मुड़िचिता बेटे ने पढ़ाई पूरी कर ली बड़े लड़के ने अपनी पढ़ाई पूरी कर ली பெரிய பையன் படிப்பை முடிச்சிட்டான் ரெண்டாவது பையன் வேலை தேடிகிட்டு இருக்கான் தூஸ்ரா லடுக்கே காம் கி தலாஷ் மேகை வேலை தேடிக்கிட்டு இருக்கான் காம் கி தலாஷ் மேகை மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மே அப்படி பேட்டி கேலியே வர் டூட் ரஹாஹோ டூட் ரஹாகோனா பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் சொந்தமாக ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் மேயே தூகான்கா மாலிக் மேயே தூகான்கா மாலிக் ஹோம் தூகான்னா கடை மாலிக்னா முதலாளி அடுத்து அறிமுகமான ஒருத்தர் ஆப் கைசேகைங்கிறார் எப்படி இருக்கீங்க மே டீக்கும் டீக்கும் மே நான் நல்லா இருக்கேன் அப்புறம் எங்கே போயிட்டுருக்கீங்க ஆப் கஹாங் ஜாரேஹே ஜா ரஹாஹே ஜா ரஹேஹே அது கலோக்கியில் ஜாரேஹே ஆப் கஹாங் ஜாரேஹே எங்கே போயிட்டுருக்கீங்க நான் கடைக்கு போகிறேன் மே பாஜார் ஜாத்தாகும் போயிட்டுருக்கேன் ஜா ரஹாகும் அது ஜாத்தும் ஜாரும் கலோக்கியில் ஜாரும் நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஒரு வேலையாக சென்னைக்கு போயிட்டுருக்கேன் மே சென்னை ஜாரகாகும் சென்னை ஜாரோம் அவர் கேட்குறாரு எப்போ திரும்பி வருவீங்க தும் வாபஸ் கப் ஆவோகே தும் வாபஸ் கப் ஆவோகே எப்போ திரும்பி வருவீங்க ஆப் லவுட்டேஹே லவுட்னா திரும்பி வருதல் ஆப் நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க ஆப் லவுட் தேகே இப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு நாளை மறுநாள் திரும்பி வருவேன் மே பர்சூன் வாபஸ் ஆவுங்கா பர்சூன்னா நாளை மறுநாள் ஆவுங்கா வருவேன் அடுத்து கேட்குறாரு அங்கே யாரை பார்க்க போகிறீங்க ஆப் வகாங் கைசே தேக்னே ஜா ரஹேஹே யாரை பார்க்க போகிறீங்க நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய நண்பனை பார்க்க போகிறேன் தேக்னே ஜாரகாகும் தோஸ்த் தேக்னே ஜாரகாகும் தோஸ்த் நான் என்னுடைய நண்பனை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன் மே அப்படியே தோஸ்துக்கோ தேக்னே ஜாரகாகும் அப்படியே தோஸ்துக்கோ தேக்னே ஜாரகாகும் அங்கே எத்தனை நாள் தங்குவேன் ஆப் கித்தனே தின் வகா ரகேங்கே அங்கே நான் 10 நாள் தங்குவேன் மே வகாங் தஸ் தின் தக் ரகுங்கா தஸ் தின் தக் 10 நாள் வரை மே யகாங் வகாங் பர் அப்படின்னு கூட சில சொல்ல வகாம் பர் தஸ் தின் தக் ரகுங்கா மே அப்படியே சாச்சா கேக்கர் தஸ் தின் தக் ரகுங்கா நான் என்னுடைய மாமா வீட்டில் 10 நாள் வரைக்கும் தங்குவேன் எங்கே தங்குவேன்னா மாமா வீட்டில் இப்போ அடுத்த டாபிக் போவோம் உனக்கு எத்தனை வயசு தும் கித்னே சால் கேகோ தும் கித்னே சால் கேகோ சின்ன பையன் இப்போ பெரிய ஆள்னா தும் கித்னே சால் கே ஆப் கித்னே சால் கே ஹை கித்னே சால் கே ஹை உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ பதில் பாருங்கள் மே கியாரக் சால் காகும் மே கியாரக் சால் காகும் எனக்கு 11 வயசு ஆகுது சரி நீ எத்தனாவது படிக்கிற நீ என்ன வகுப்பு படிக்கிற தும் கவுன்சி கக்ஷாமே பட்டேகோ தும் கவுன்சி கக்ஷாமே பட்டேகோ நீ எத்தனாவது வகுப்பு படிக்கிற நீ என்ன வகுப்பு படிக்கிற மே நவ்வீங் நவ்வீங் கக்ஷாமே பட்டாகும் நவ்வீங்னா 9வது வகுப்பு நவ்வீங் கக்ஷாமே பட்டாகும் சரி நீ தினமும் பள்ளிக்கு எப்படி போகிற தும் ஸ்கூல் கைசே ஜாத்தேகோ மே ஸ்கூல் சைக்கிள்ஸே ஜாத்தேகோ சைக்கிளில் போகிறேன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தேகோ தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தேகோ நிகழ்த்தேகோன்னா எத்தனை மணிக்கு நீ எழுந்திருப்பேன் மே சபேரே சா பஜே நிகழ்த்தாகும் நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன் ஆப் ரோஜ் எத்தனை மணிக்கு தினமும் தூங்குவேன் ஆப் ரோஜ் கித்தனை பஜே சோத்தேகேன் எத்தனை மணிக்கு நீ தூங்குவேன் நான் தினமும்
இரவு 5:30 மணிக்கு தூங்குவேன். மே ரோஜ் 10:30 பஜேக்கோ சோத்தாகும். 10:30 பஜேனா 5:30 மணி. தூஜா, தூ பைட், தூ படு, அதாவது நீ போ, நீ உட்காரு, நீ படி. ரொம்ப வயதில் குறைஞ்சவங்கள, குழந்தைய, நண்பர்கள்கிட்ட, நம்ம யாருக்கிட்டலாம் ஒருமையில் பேசக்கூடிய உரிமை இருக்கோ அவங்கள்ட்ட இது. வயதில் குறைஞ்சவங்க, குழந்தைங்க, நண்பர்கள்கிட்ட நீ போ, நீ வா, இதெல்லாம் சொல்லும். தாமதம் செய்யாதே, தேர் மத் கரோ, தேர் மத் கரோ, மத் மத் அப்படின்னா செய்யாதே, இந்த மருந்தை குடிக்காத, அங்கே போகாத, இங்கே வராதே. ஏ டவா மத் பிவோ, இந்த மருந்தை குடிக்காத, அங்கே போகாத. வகாங் மத் ஜாவோ, அங்கே போகாத. இந்த மத் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற செய்யாதேங்கிறது. பீக் மத் மாங்கோ, பீக் மத் மாங்கோ, பிச்சை எடுக்காத, குழந்தைகளை அடிக்காத. பச்சாவும் கோ மத் மாறோ, குழந்தைகளை பச்சோங்கோ மத் மாறோ. இப்போ பாருங்கள், அங்கே போ, வகாங் ஜாவோ, அங்கே போக மாட்டேன், வகா ந ஜாவுங்கா, வகா ந ஜாவுங்கா, அங்கே போக மாட்டேன். நெக்ஸ்ட், நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. தும் ஏ காம் ந கர்ணா, காம் கர்ணானா செய், ந கர்ணானா செய்யாத. நீ அங்கே போகிறல, தும் வகாங் ஜாவோகேன, தும் வகாங் ஜாவோகேன, நீ அங்கே போகிறல, நீ அங்கே போகிறாய் அல்லவா. போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அடுத்த டாபிக். டாக்கர் கஹாங்கை, டாக்கர் கஹாங்கை, டாக்கர்னால் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அடுத்த தெருவில் இருக்குது. அக்லி கலி மேகை, அக்லினா அடுத்த தெரு, கலி மேகை. இந்த தெருவில் அடுத்த முனையில் இருக்குப்பா. கலிக்கே உஸ் நுக்கட் பருகை, உஸ் நுக்கட்னா தெருவில் அந்த முனை. இந்த முனைனா இஸ் நுக்கட், அந்த முனை அஸ் நுக்கட். ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும்? கைசே ஜானாகை, ரயில்வே ஸ்டேஷன் கைசே ஜானாகை, கைசே ஜானாகை. எப்படி போகணும் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும்? இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், நேராக போகணும். யகாங் சே சீதா ஜானாகை, யகாங் சே இங்கிருந்து நேராக போகணும். சீதா ஜானாகை, சீதானா நேரா, சீதா ஜானாகை. அட்ரஸ் எனக்கு தெரியாது, முஜே நகி மாலும். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, அவர் நேராக போகணுன்னா இன்னொருத்தர், எனக்கு தெரியாது. சரி, மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? தோபகர் மே காணே கேளியே கியா மிலேகா, காணே கேளியே கியா மிலேகா, மதிய சாப்பாடு என்ன கிடைக்கும்? இரவு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? ராத்கோ காணே கேளியே கியா மிலேகா, கியா மிலேகனா என்ன கிடைக்கும்? இட்லி கிடைக்குமா? கியா மிலேகா, கியா இட்லி மிலேகா, கியா பாத் மிலேகா, சாப்பாடு கிடைக்குமா? பாத் மிலேகா கியா, ரெண்டையும் சொல்லலாம். கியா பின்னாடி போடலாம், கியா முதல்லையும் போடலாம். எனக்கு சைவ உணவு வேணும். முஜே ஷாக்கா காரி போஜன் சாயே, ஷாக்கா காரினா சைவ உணவு. எனக்கு சைவ உணவு வேணும். முஜே ஷாக்கா காரி போஜன் சாயே. முஜே மாம்சக்காரி, மாமிச உணவு வேணும். போஜன் சாயே. முஜே மாம்சக்காரி போஜன் சாயே, முஜே மாம்சக்காரி போஜன் சாயே. ரொட்டி கிடைக்குமா? ரொட்டி மிலேகா கியா, ரொட்டி கிடைக்குமா? ரொட்டி கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? போஜன் மிலேகா கியா, சாவல் மிலேகா கியா, பாத் மிலேகா கியா, சப்பாத்தி மிலேகா கியா. ஒரு பாட்டில் குளிர்ந்த நீர் கொண்டு வா. ஏக் போத்தல் தண்டா பாணி லேக்கே ஆவோ, லேக்கே ஆவோன்னா எடுத்துக்கிட்டு வா. கதவை தர. தர்வாஜா கோலோ, தர்வாஜானா கதவு, கோலோனா திற, கூலியேனா திறவுங்கள். வண்டியை கூப்பிடு. காடிக்கோ புலாவோ, வண்டியை கூப்பிடு. மாங்கா மங்காவோனா வரவழை. வலது பக்கம் திரும்பு. தாயேங் முடோ, வலது பக்கம் திரும்பு. தாயேங் முடோ, இடது பக்கம் திரும்பு. பாயேங் முடோ, தாயேங் பாயேங், வலது பக்கம் இடது பக்கம். முதல்ல போ. பகலே ஜாவோ, பகலே ஜாவோ, முதல்ல செல். பின்னே வா, பின்னாடி வானா
பீச்சு ஆவோ பீச்சேனா பின்னாடி பகலேனா முன்னாடி பீச்சு ஆவோ கூடவா சாத் சலோ கூடவா சாத் சலோ எனக்கு வழிகாட்டுங்கள் முஜே ராஸ்தா பதாவோ முஜே ராஸ்தா பதாவோ ராஸ்தானா வழி பதாவோனா சொல்லுங்க முஜே ராஸ்தா பதாவோ பரவாயில்லைனா பரவானகி ஒன்றும் இல்லைன்னா குச் நகி ஒன்றுமே இல்லைன்னா குச்பி நகி பரவானகி குச் நகி குச்பி நகி இங்கே யாருமே இல்லை யஹான் கோயி நகி ஹை பிறகுவா பாத் கோ ஆவோ பாத் கோ ஆவோ பிறகுவா பாத் கோ ஆவோ சும்மா இரு சத்தம் போடாத சுப் ரஹோ சில்லாவோ மத் சில்லாவோ மத் சுப் ரஹோ ஜாக்கிரதையாக இரு கபர்தார் ரஹோ கபர்தார் ரஹோ சும்மா இரு கபர்தார் ரஹோ அப்படின்னா சும்மா இரு இதை போய் வண்டியில் வை வண்டியில் வை காடி மே ரக்கோ ரஹோனா இரு ரக்கோனா வை சும்மா உட்காந்துருக்காத பேக்கார் மத் பைட்டோ சும்மா உட்காந்துருக்காத கபட்டே பதிலோ கபட்டே பதிலோனா துணிகளை மாற்று பதிலோனா மாற்று வெந்நீரில் குளி கரம் பானிசே நகாவோ நகானானா குளி நகாவோ குளி வெந்நீர் வெந்நீரில் குளி தண்ணீர் ஊத்து பாணி டாலோ பாணினா தண்ணீர் ஊற்று டாலோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு தோடி தேர் டகரோ தோடி தேர் டகரோ கொஞ்ச நேரம் பொறு கோபப்படாத குஸ்ஸா மத் கரோ குஸ்ஸா மத் கரோ குஸ்ஸானா கோபம் மத் கரோ செய்யாத நான் உன் மேலே கோபமாக இருக்கேன் மே தும்சே குஸ்ஸா ஹோ உன் மீது கோபமாக இருக்கேன் சண்டை போடாத ஜகடா மத் கரோ ஜகடா மத் கரோ சண்டை போடாத ஒவ்வொருத்தராக போங்க ஏக் ஏக் கற்கே ஜாவோ ஒவ்வொருத்தராக போங்க நீ என்ன பைத்தியக்காரனா உனக்கு என்ன பைத்தியமா தும் பாகல் ஹோ கியா தும் பாகலோ கியா நல்லா சண்டை போடு கூப் லடோ கூப் லடோ நல்லா சண்டையிடு கொஞ்சம் அமைதியாக இருங்க தோடா சாந்தரகோ கொஞ்சம் அமைதியாக இருங்க தோடா சாந்தரகோ மெல்ல மெல்ல புரியும் தீரே தீரே சம்ஜேங் மெல்ல மெல்ல புரியும் தீரே தீரே சம்ஜேங் வாங்க சந்தைக்கு போகலாம் ஆயியே பாஜார் சலேங் பாஜார் சலேங் சந்தைக்கு போகலாம் வாங்க சந்தைக்கு போகலாம் சலோ கரீத்னே கேலியே பாஜார் சல்தேகை வாங்க பொருள்கள் வாங்கிறதுக்காக சந்தைக்கு போகலாம் ஆப்பிள் விலை என்ன சேபிக்கு தாம் கியாகை சேப்னா ஆப்பிள் சேபிக்கு கீமத் கியாகை ரெண்டு விதமாக கேட்கலாம் தாம் கியாகை கீமத் கியாகை ஒரு கிலோ முந்நூறுரூபா தீன் சவு ருப்பியே ஏ கிலோ தீன் சவு ருப்பியேன்னு சொல்கிறாரு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது தாம் பகுத் ஜாதாகை பகுத் ஜாதாகைனா ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் குச் கம் கரோ குச் கம் கரோ ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் பகுத் ஜாதாகை குச் கம் கரோ தாம் பகுத் ஜாதாகை குச் கம் கரோ நூறுரூபாய்க்கு சில்லற கொடுங்க சவு ருப்பியக்கோ பதிலி தோ பதிலி தோ நூறுரூபாய்க்கு சில்லற கொடுங்க நூறுரூபாய் நான் மாற்றணும் சில்லற கொடுங்க பதிலி தோ உனக்கு இன்னும் என்ன வேணும் அவர் கியா சாயே வேறு வேறு என்ன வேணும் பொருள் வாங்கிட்டு இருக்கோம் அவங்க கேட்குறாங்க வேறு என்னப்பா இன்னும் வேணும் அவர் கியா சாயே வேறு ஏதாவது அவர் குச் இன்னும் ஏதாவது வாங்கணுமா எனக்கு சோப்பு வேணும் முஜே ஏக் சாபுன் சாகியே சாபுன்னா சோப்பு சோப்பு வாங்கணும் என்ன சோப்பு வேணும் கோன்சா சாபுன் சாயே கோன்சான்னா என்ன சோப்பு கோன்சா சாபுன் கோன்சா சாபுன் துணி சோப்பு வேணும் முஜே கபட்டே தோனிக்கா சாபுன் சாயே கபட்டே தோனிக்கானா துணி துவைக்கிற சோப்பு கபட்டே தோனிக்கா சரி இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு குல் கித்னே ருப்பியே ஹுயகி குல் கித்னே ருப்பியே குல் கித்னே ருப்பியே ஹூயேகை மொத்தம் 160 ரூபா குல் ஏக் சவ் சாட்
कुल एक सौ साठ इप्पा केक रांगे और रतला पहले लपोर पाद एंगर कपा बागर जाने के रास्ता है बागर जाने के रास्ता है बागर कैसे जाना वली लेपुड़ी पोर दे बागर जाने के रास्ता है इला बागर कैसे जाना एपुड़ी पोर दे उल्ले एपुड़ी पोर दे अंदर कैसे जाना कैसे जाना है அடுத்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறீங்க ஆட்டோ வருது அவன் எங்கே போகணும்னு கேட்குறான் கஹாங் ஜானாகை சலோ சலோ கூப்பிட்றான் ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ கஹாங் ஜானாகை சலோ சலோ எங்கே போகணும் நீங்கள் கேட்குறீங்க காந்தி நகர் வருவீங்களா காந்தி நகர் சலோகே காந்தி நகர் வரீங்களா காந்தி நகர் சலோகே ஜல்தி சடோ சீக்கிரம் இருங்க போகலாங்கிறான் ஜல்தி சலோ எவ்வளோ வாங்குவீங்க அடுத்து கித்னா லோகே கித்னா லோகே பேசாமல் நம்ம ஏறக்கூடாது இல்லையா அதுக்கு கித்னா லோகே பச்சாஸ் ருப்பியே ஐம்பது ரூபா பச்சாஸ் ருப்பியே ஐம்பது ரூபா இப்போ நீங்கள் அடுத்து சொல்கிறீங்க மீட்டர் போடுங்க மீட்டர் டாலோ காந்தி நகர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் காந்தி நகர் யஹாங் பஸ்ஸே கித்னி தூர்கை காந்தி நகர் இங்கிருந்து யஹாங்ஸே கித்னி தூர்கை எவ்வளோ நேரம் ஒரு மணி நேர பயணம் ஏ கண்டேகா ராஸ்தாகை ஒரு மணி நேரம் தான் ரோட்டில் ஏ கண்டேகா ராஸ்தாகை ராஸ்தாகை ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் வழி அப்படிமா கொஞ்சம் வேகமாக போங்க தோடா தேஜ் செலாவோ தேஜ்னா வேகமாக செலாவோன்னு போங்க தோடா தேஜ் செலாவோ கொஞ்சம் வேகமாக போங்க தோடா தேஜ் செலாவோ கொஞ்சம் மெதுவாக போங்க தோடா தீரே சலாவோ ஜல்தி ஜாவோ சீக்கிரமாக போங்க ஜல்தி ஜாவோ அவசரம் ஒன்றும் இல்லை மெதுவாக போங்க கோயி ஜல்தி நகிகை தீரே சலாவோ கோயி ஜல்தி நகிகை ஒன்றும் அவசரம் இல்லை மெதுவாக போங்க தீரே சலாவோ மெதுவாக போங்க ஆட்டோ வருமா ஆட்டோ ஆயேகி எங்கே போகணும் ஆப்கோ ககாங் ஜானாகை ககாங் ஜானாகை அண்ணா நகர் ஜானாகை அண்ணா நகர் போகணும் அண்ணா நகர் ஜானாகை ஏக் சௌ ரூபியே ஹோத்தாகை ஆட்டோக்காரர் சொல்கிறாரு நூறுரூபா ஆகும் ஏக் சௌ ரூபியே ஹோத்தாகை வண்டியில் மீட்டர் இல்லையா காடி மே மீட்டர் நகிகை மீட்டர் டாலோ வண்டியில் மீட்டர் இல்லையா மீட்டர் போடுங்க இப்போ சொல்கிறாரு மீட்டர் வேலை செய்யலை மீட்டர் காம் நகி கர்த்திகை அப்படின்னா எனக்கு ஆட்டோ வேணாம் ஃபிர்தோ முஜே ஆட்டோ நகி சாயே அப்படின்னா எனக்கு ஆட்டோ வேணாம் இப்போ சொல்கிறாரு சரி அப்படின்னா வழக்கமாக நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க ஹமேசா தும் கித்னே ருப்பியே தே தேகோ ஐம்பது ரூபா தருவேன் மே பச்சாஸ் ருப்பியே தே தாகும் இப்போ ஏறிக்கிறாரு ஜல்தி சலோ சீக்கிரமாக போங்க இடம் வந்துருச்சு ஜஹ ஆகைகை படுத்து இவர் கேட்குறாரு அங்கே எவ்வளோ நேரம் ஆகும் வஹாங் பர் கித்னே சமய் லகேகா திரும்ப இவர் அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறார் சுமார் ஒரு மணி நேரம் ஆகும் கரீப் ஏக் கண்டா லகேகா அது வரைக்கும் நீ இருப்பியா கியா தும் ருக்கூகே நான் இருப்பேன் நீங்கள் வாங்க மே ருக்கூங்கா ஆப் ஜல்தி ஆயே நான் இருப்பேன் நீங்கள் தாராளமாக வாங்கன்னு சொல்கிறாரு சரி சீக்கிரம் வந்துடுறேன் ஜல்தி வாபஸ் ஆகுங்கா சீக்கிரமாக நான் வந்துடுவேன் தும் வெயிட் கரோ நீ வெயிட் பண்ணு அது வரைக்கும் நான் வந்துடுறேன் இப்போ அடுத்து பாருங்கள் கிடைக்குமா இருக்கா எடுத்துக்கிட்டு வா மிலேகா ஹைக்கியா லேகே ஆவா இதை வச்சு சில சென்டென்ஸ் மிலேகா கியா கிடைக்குமா ஹைக்கியா இருக்கா இங்கே சாப்பாடு கிடைக்குமா யஹாங் பர் போஜன் மிலேகா யஹாங் இட்லி மிலேகா யஹாங் பர் சப்பாத்தி மிலேகா இப்படி கிடைக்குமா கிடைக்குமானா மிலேகா மிலேகா கியா மிலேகா கியா கிடைக்குமா ஊர்கா இருக்கா ஹைக்கியா அச்சார் ஹைக்கியா தஹி ஹைக்கியா தயிர் இருக்கா காஃபி இருக்கா காஃபி ஹைக்கியா ஹைக்கியா அடுத்து பாருங்கள் ரசம் கொண்டு வா லேக்கே ஆவோ லேக்கர் ஆவோ தான் கலோக்கியலா லேக்கே ஆவோ ரசம் லேக்கே ஆவோ சாம்பார் லேக்கே ஆவோ சப்பாத்தி லேக்கே ஆவோ
லேக்கே ஆவோன்னா லேக்கர் ஆவோ, எடுத்து கொண்டு வா. இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, மொத்த பில் எவ்வளவு? குல் பில் கித்னாகை, குல்னா மொத்தம், பில் கித்னாகை, மொத்தம் பில் எவ்வளவு? இந்த பணத்தை எடுத்துக்கங்க. ஏ ருப்பியே லே லீஜியே, இந்த பணத்தை எடுத்துக்கங்க. ருப்பே லே லீஜியே, எடுத்து கொள்ளுங்கள். ஏ ருப்பியே லே லீஜியே, மீதியை நீங்கள் வச்சுங்க. பாக்கி அப்னே பாஸ் ரக்கோ, அப்னே பாஸ் ரக்கோ, மீதியை நீங்களே வச்சுக்கங்க. பில்லை கொடுத்துட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போஜன் பகுத் அச்சாகை, தன்யவாத் ஜி சொல்லிட்டு வெளியில் வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட். இப்போ ஒருத்தர் நல்ல லாட்ஜ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு. யஹாங்பர் அச்சா லாட்ஜ் கஹாங்பர்கை, யஹாங்பர் அச்சா லாட்ஜ் கஹாங்பர்கை. இந்த யஹாங்பர்ங்கிறது கலவு கீழே வரக்கூடியது. நாம் யஹாங் அச்சா லாட்ஜ் கஹாங்கைன்னு கூட சொல்லிக்கலாம். யஹாங்பர் அச்சா லாட்ஜ் கஹாங்பர்கைன்னா அவர் சொல்கிறார் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. யஹாங்சே தோடி தூர் பருகை, யஹாங்சே தோடி தூர் பர் ஹை, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. நடந்து போகிற தூரம் தானான்னு கேட்குறாரு. சல்கர் ஜா சக்தே கியா, சல்கர் ஜா சக்தே கியா, நடந்து போகிற தூரம் தானா? சல்கே ஜா சக்தே கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நடந்து போகிற தூரம் தான். சல்கே ஜா சக்தே ஹே, ஹா ஜி ஹா, சல்கே ஜா சக்தே ஹே, நடந்து போகிற தூரம்தான். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. தோடி தூர்வை, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, அருகில் இருக்குது. பாஸ்மே ஹை, பாஸ்மே ஹை, அருகில் இருக்குது. பகல் மேகை, பகல் மேகைனா பக்கத்தில் இருக்குது. அடுத்த வீடுன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், நஜ்தீக் மேகை, அருகில் இருக்குது. நஜ்தீக் மேகைனும் இதை சொல்லலாம். நஜ்தீக் மேகை, கஹாங்கைனா நஜ்தீக் மேகை, பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, தூரமாக இருக்குது. யஹாங்ப தூஹை, யஹாங்பர் தூஹை, தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. யஹாங்சே பகுத் தூர்கை, இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. யஹாங்சே பகுத் தூர்கை. இப்படி ஒவ்வொரு வகையாக இதை நாம் பக்கத்தில் இருக்குது, அருகில் இருக்குது, தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது இப்படின்னு சொல்லலாம். ஆட்டோவில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா? கியா ஆட்டோமே ஜாரேகை யா பஸ்மே, கியா ஆட்டோமே ஜாரேகை யா பஸ்மே. ஆட்டோவில் போகிறீங்களா அல்லது பஸ்ஸில் போகிறீங்களா? கியா ஆட்டோமே ஜாரேகை யா பஸ்மே. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. முஜே கிசி அச்சே ஹோட்டல் மே லே சலோ, கிசி ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. ஹோட்டல் மே லே சலோ, லே சலோன்னா கூட்டிகிட்டு அழைச்சிக்கிட்டு போங்க. இதுக்கிடையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இதுக்கிடையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. இசி பீச் உஸ்கா ஃபோன் பஜா, இதுக்கிடையில் அவருடைய ஃபோன் பஜானா ஒலிக்கிறது. ஃபோன் ஆத்தாகைனா ஃபோன் வருது. இசி பீச் மே உஸ்கா ஃபோன் பஜா, இதுக்கிடையில் அவருடைய ஃபோனு ஒலிக்குது, பஜானா ஒலிக்கிறது. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஃபோனில் ஒரு வாய்ஸ், ஆப் கப் ஆயே, ஆப் கப் ஆயே, கப்னா எப்போது, ஆப் நீங்கள் எப்போ வந்தீங்க, ஆப் கப் ஆயே, நீங்கள் எப்போ வந்தீங்க. இவர் சொல்கிறாரு, நான் நேற்று வந்தேன். மே கல் ஆயா, மே கல் ஆயா, ஆத்தோன்னா வர்றேன், ஆயானா வந்தேன். அவங்க எப்போ வந்தாங்க, அவங்க எப்போ வந்தாங்க. வேக்கப் ஆயேங், வேக்கப் ஆயேங், நாங்கள் நேற்று வந்தோம். ஹம் கல் ஆயா, ஹம்
कल आया। உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆப்கோ கைசே பத்தா சலா, ஆப்கோ கைசே பத்தா சலா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆப்கோ கைசே பத்தா சலா, அவர் தான் சொன்னார். உஸ்னே அபி கஹா, அவர் தான் சொன்னார், அவர் தான் சொன்னார். அவன் வந்துட்டானா? கியா ஓ ஆகையாக, ஓ ஆகையாக அவன் வந்துட்டானா? கியா ஓ ஆகையாக அவன் வந்துட்டானா? இப்போ வரைக்கும் அவன் வரல. ஓ அபி தக் நகி ஆயா, அபி தக்னா இது வரைக்கும், இப்போ வரைக்கும் அவன் வரல. ஓ அபி தக் நகி ஆயா, இப்போ வரைக்கும் அவன் வரல. ஓ அபி தக் நகி ஆயா, இது வரைக்கும் அவன் வரல. இப்போ நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. காகைன்னு மே அபி ஹோட்டல் ஜாரகாகும், இப்போ நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். மே அபி ஹோட்டல் ஜாரகாகும். இப்போது கேட்குறாரு, நகரத்திலேயே நல்ல ஹோட்டல் இது அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறார். நகரத்திலேயே, நகரம்னா ஷஹர், இந்த நகரத்திலேயேனா ஏ ஷஹர் கா சப்சே அச்சா ஹோட்டல்கள், நகரத்திலேயே நல்ல ஹோட்டல் இது, சப்சே அச்சே ஹோட்டல்கள், சப்சே அச்சா ஹோட்டல்கள். ஏ பி ஷஹர் கா ஏக் அச்சா ஹோட்டல்கள், ஏ பினா இதுவும் நகரத்தில் ஒரு நல்ல ஹோட்டல். ஏ பி ஷஹர் கா ஏக் அச்சா ஹோட்டல்கள், நகரத்திலேயே நல்ல ஹோட்டல். இப்போது கேட்குறாங்க, அந்த ஹோட்டலுக்கு போய் எத்தனை ரூம் வேணும், கித்னா ரூம் லகேகா, கித்னா ரூம் லகேகா, சிங்கிள் ரூம் சாகியே. அவர் கேட்குறாரு, சிங்கிள் ரூம் போதோன்னு எத்தனை பேர் தங்குவாங்க, கித்னி லோக் டகரேங்கே, எத்தனை பேர் தங்குவாங்கன்னு கேட்குறாரு. சிர்ஃப் மேஹி ரகுங்கா, சிறுஃப் மேஹி ரகுங்கான்னா நான் மட்டும்தான் தங்குவேன். சிறுஃப், இப்போ அட்வான்ஸ் எவ்வளவு தரணும், அட்வான்ஸ் கித்னா புகுத்தான் கர்ணாகை, அட்வான்ஸ் கித்னா புகுத்தான் கர்ணாகை. இன்னொரு வகையை சொல்லலாம், கித்னா பர்னா ஹோகா, கித்னா பர்னா ஹோகா எவ்வளவு தரணும், பூரா பரோ, பூரா பரோன்னா முழுசாக கொடுத்துருங்க. எனக்கு பில் வேணும், முஜே எனக்கு பில் சாகியே, பில் வேணும், எனக்கு பில் வேணும், காலையில் தரேன் அப்படின்றாரு. கல் சபேரே லூங்கா, கல் சபேரே தூங்கா, காலையில் தரேன், கல் சபேரே தூங்கானா தரேன். ரூம் சாவி கொடுங்க, கம்ரானா ரூம், சாவி சாபி, சாபி தீஜியன்னா கொடுக்க. இப்போ மேனேஜர் வந்து ரூம் பாய் அழைக்கிறார், மேனேஜர் ரூம் பாய்க்கோ புலாத்தேகைன், இது வந்து சென்டென்ஸ், மேனேஜர் ரூம் பாய்க்கோ புலாத்தாகை, மேனேஜர் அந்த அரை பையனை அழைக்கிறார். ஆவோ ஆயே இப்படி அழைப்பதற்கு இது. இப்போ ரூம் பாயை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். ரூம் பாய்க்கோ கம்ரே மே பேச்சோ, ரூம் பாயை அறைக்கு அனுப்புங்க, பேச்சோன்னா அனுப்புங்க, பேச்சியன்னா அனுப்புங்க, பேச்சோன்னா அனுப்பு, பேச்சியன்னா அனுப்புங்க. இப்போது பொருள்களை ரூம்க்கு கொண்டு வாங்க, சாமான் ரூம்கோ லேக்கர் ஆவோ, லேக்கர் ஆவோன்னா எடுத்து கொண்டு வாங்க, லேக்கர் ஆவோ. இப்போ உள்ளே போகிறாரு, குளியலறையில் தண்ணி வரல, பாத்ரூம் மே பானி நகி தா, பாத்ரூம் மே பானி நகி தா, ஹாட் வாட்ரு வரல, சுடு தண்ணி வரல, கரம் பானி நகி ஆயா, கரம் பானினா சுடு தண்ணி, கொஞ்சம் தண்ணி போட்டு விடுங்க, தோடி கரம் பானி டாலே, தோடா
गरम पानी डाले तोड़ा तोड़े रेट में सोल तोड़ा गरम पानी डाले कुछ सुड़ी पटिंग तोड़ा गरम पानी डाले इो रूम नंबर पदना काफी अगर रूम नंबर 14 चौदक पर एक काफी बेजे बेजेन अनुपुंग बेजोन अनुपु बेजीन अनुपुंग अनुपवुं अनुपु अनुपुंग रूम नंबर 14 के ये काफी बेजो मैं रूम गाली करना सकता हूँ ना रूम में काली पन्ना वरम रहा ना रूम काली पन्नी करें मैं रूम काली करना सकता हूँ मैं रूम काली करना सकता हूँ इप्पो अंदर साबी तिरंबा तरार ये साबी लो लो ना एड़तेंगे लीजिए ये साबी लीजिए यानी कि बिल कोड़ेंगे मुझे बिल दे दीजिए दे दो बिल कोड़ेंगे बिल कोड़ बिल कोड़ेंगे उंगलोड़े बिल ले एड़तेंगे इधा उंगो बिल ले लीजिए आपका बिल ले लो आपका बिल ले लो आपका बिल लीजिए लीजिए आपका बिल एपड़ी वाणाल सोल्ला इप्पो एदावदु पोरुल्गळ वांगुम्बोदु कुछ खरीदते समय अप्पडिना कोंजम पोरुल्गळ वांगुम्बोदु एदावदु पोरुल्गळ वांगुम्बोदु पोदुवा आम तौर पर्ना पोदुवानु अर्थम आम तौर पर्ना पोदुवा पोदुवा ओर विषयम् இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் இது எவ்வளவு ஏ கித்னே காகை ஏ கித்னா காகை ஏ கித்னே காகை இது எவ்வளவு இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டோம் கேரண்டி இருக்கான்னு கேட்குறோம் கோயி வாரண்டி ஹைக்கியா கோயி வாரண்டி ஹைக்கியா கோயி கேரண்டி ஹைக்கியா ஏதாவது கேரண்டி இருக்கா எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு அவர் சொல்கிறார் கோயி கேரண்டி நகிஹை கோயி வாரண்டி நகிஹை எந்த வாரண்டியும் இல்லை இந்த பொருளுக்கு எந்த வாரண்டியும் இல்லைன்னு சொல்கிறார் இப்போது இந்த கேரண்டி வாரண்டி பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே உத்தரவாதம் தான் என்ன உத்தரவாதம் கேரண்டி இஸ் எ கேரண்டி தட் த மேனுஃபேக்சர் ஆஃப் த குட்ஸ் கேன் கிவ் டைரக்ட்லி டு த செல்லர் கேரண்டி மேனுஃபேக்சர் அதாவது பொருள்களை உற்பத்தி பண்ணுறவங்க டைரெக்டாக செல்லருக்கு கொடுக்கறது வாரண்டி இஸ் எ கேரண்டி கிவன் பை த மேனுஃபேக்சர் directly to the public அதாவது வாரண்டி பப்ளிக்கு நேரடியாக மேனுஃபேக்சர் கொடுக்குற ஒரு உத்தரவாதம் கேரண்டி இப்போ பாருங்கள் நேரடியாக உற்பத்தியாளரால் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வாரண்டி ஜோ நிர்மாதா துவாரா சீதே ஜன்தாக்கோ தி ஜாத்திகை நிர்மாத்தான்னா உற்பத்தி செய்கிறவங்க அவங்க மூலமாக துவாரன்னா மூலமாக சீதைன்னா நேரடியாக ஜன்தான்னா பொதுமக்களுக்கு வழங்கப்படுறது தான் வாரண்டி இது நேரடியாக உற்பத்தியாளரால் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது வாரண்டி இப்போ கேரண்டினா என்னன்னா உற்பத்தியாளரால் விற்பனையாளர்களுக்கு நேரடியாக வழங்கப்படுறது ஜோ நிர்மாதா துவாரா விக்ரேதா கோ தி ஜாத்திகை விக்ரேதானா விற்பனையாளர் நிர்மாதானா உற்பத்தியாளர் நிர்மாணம் பண்ணுறவங்க அந்த பொருள்களை உற்பத்தி பண்ணுறவங்க விற்பனையாளர்களுக்கு கொடுக்கறது கேரண்டி நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுக்கறது வாரண்டி இப்போ பாருங்கள் அடுத்து 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா
2000 रुपये को होता है क्या? 2000 रुपये को होता है क्या? उल्टा है क्या ना चिल्लरे इरका कुद्रा कुद्रा है क्या चिल्लरे इरका कुरला है क्या इधर पलविदमा पलविद स्लैंग ला पहन बढ़ता पड़े थे 2000 का कुरला है क्या ना 2000 रुपये की चिल्लरे इरका मेरे पास कोई कुर्दा नहीं है என்னிடம் சில்லறை இல்லை மேரே பாஸ் கோயி குத்தா நகிகை என்னிடம் சில்லறை இல்லை குத்ரா இப்போ அவரே சொல்கிறாரு எங்கிட்ட சில்லறை இல்லை பட் நீங்கள் வெளியில் எங்கேயாவது விசாரிங்க அடுத்த கடையில் கேளுங்க அக்லி தூக்கான் பர் पूछे अगले दुकान पर पूछे அடுத்த கடையில் விசாரிங்க பொருள்கள் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் கேட்குறாரு சாமான் கரீத்னே கே பாத் பொருள்கள் வாங்கினதுக்கு பிறகு நம்ம ஒரு சம்பாஷணம் இருக்கோம் இல்லையா இந்த பைசா கொடுக்குற விதமாக எவ்வளோ ஆச்சு கித்னா ஹுவா கித்னா ஹுவா எவ்வளவு ஆயிற்று எவ்வளவு ஆச்சு கித்னா ஹுவா அவர் பதில் என்னமோ சொல்கிறாரு இப்போது நம்ம கேட்குறோம் கிரெடிட் கார்டு லோகே கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா கிரெடிட் கார்டில் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா கிரெடிட் கார்டு வாங்கிக்குவீங்களா சில கடைகளில் கிரெடிட் கார்டு ஓகேம்பாங்க சில கடைகளில் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்கள்ட்ட ஏடிஎம் மிஷின் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா ஏடிஎம் கஹாங் பர்கை இங்கே ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்குது ஏடிஎம் கஹாங் பர்கை அப்போ அடுத்தது கேட்கலாம் பொருள் வாங்கினதுக்கு பிறகு நாம் பணம் கொடுக்கலாமா மால் லேனே கே பாத் பைசா தே சக்தே ஹைக்கியா பொருள் வாங்கினதுக்கு பிறகு பணம் கொடுக்கலாமா லேனே கே பாத் தேசக்தே ஹோக்கியா இப்போது நீங்கள் இந்த பொருள்களை எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்புவீங்க பொருள்களை இப்போ நீங்கள் அனுப்புவீங்க பஸ்ஸில் ட்ரெயினில் எதுலேயோ ஒன்றில் வரும் இப்போ கேட்குறீங்க எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக இப்போ நான் வாங்கின இந்த பொருளை அனுப்ப போகிறேன் ஒரு டிவி ஏசி மிஷின் அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோமே ஆப் கிஸ் டிரான்ஸ்போர்ட் மே மால் பேச்சேங்கே ஆப் கிஸ் டிரான்ஸ்போர்ட் மே மால் பேச்சேங்கே நீங்கள் கிஸ் டிரான்ஸ்போர்ட்னா எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக பொருள்களை அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறாரு கிஸ் டிரான்ஸ்போர்ட் எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக எது மூலமாக आप कौन सा ट्रांसपोर्ट द्वारा माल बेचेंगे किस ट्रांसपोर्टन सुनला कौन सा ट्रांसपोर्ट किस அல்லது कौन सा ரெண்டுமே பயன்படுத்தலாம் இப்போ கேக்குறீங்க வரிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஆனே மே कितने दिन लगेगा இந்த பொருள் வரிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஆனே மே கித்தனை தின் லகேகா பொருள் வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஆனே மே கித்தனை தின் லகேகா பொருள் வாங்கியாச்சு பைசா கொடுத்தாச்சு பொருள் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் கித்தனை தின் லகேகா எத்தனை நாள் ஆகும் இப்போது ரெண்டு நாள் கழித்து பொருள் வரல தோ தின் கே பாத் சாமான் நகி ஆயா ஃபோர் பர் ககா இப்போ ஃபோன் பண்ணுறாரு ஏன் இப்போ வரைக்கும் பொருள் வரல க்யோங் அபி தக் மால் நகி ஆயா க்யோங் அபி தக் மால் நகி ஆயா ஏன் இதுவரைக்கும் பொருள் வந்து சேரலை
नहीं आया वरवे अभी तक इत वो क्योंना ऐल वरल क्यों अभी तक माल नहीं आया इवर सुल्ला नाला इरव कल रात तक सामान आ जाएगी कलना नाले की रात्रि रात तक आ जाएगी वंद सेंद विडुं कल रात तक सामान आ जाएगी नाले इरव वंद सेरुं आ जाएगी अभी इंद वंद सेरुं आ पगुंचा पगुंचांगर वार्तें पयन्पडुत्तुवोम் அடுத்தது லைன் பாருங்க நாளை மாலை உங்களிடம் பொருள் வந்து சேரும் நாளை மாலை கல் சாம் கோ சாமான் ஆப்கே பாஸ் பகுஞ்ச் ஜாயேகி கல் சாம் கோ சாமான் ஆப்கே பாஸ் பகுஞ்ச் ஜாயேகி நாளைக்கு சாயந்தரம் சாம் கோ சாமான் தங்களிடம் ஆப்கே பாஸ் உங்களிடம் பகுஞ்ச் ஜாயேகி வந்து சேரும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு உங்கள் பொருள் வந்து சேரும் கல் சாம்கோ சாமான் பகுஞ்ச் ஜாயேகா இப்போது அவர் சொல்கிறாரு நாளைக்கு ராத்திரிக்குள்ளே வரும் சாயந்தரத்துக்குள்ளே வரும் ஏன்னா நான் நாளைக்கு இரவுக்குள்ள பொருள்களை கல் ராத்திரி நாளைக்கு இரவுக்குள்ளே சாம்பிரினா பொருள்களை சாமான்னா சாம்பிரி பகுஞ்சு தூங்கா பகுஞ்சா தூங்கா தந்து விடுகிறேன் பகுஞ்சா தூங்கா அனுப்பி விடுகிறேன் தந்து விடுகிறேன் நாளை இரவுக்குள்ள உங்கள் பொருளை நான் அனுப்பி விடுகிறேன் அடுத்த டாபிக் பாருங்கள் என்னை மகாபலிபுரம் அழைச்சிக்கிட்டு போங்க முஜே மகாபலிபுரம் லேக்கர் ஜாயியே லேக்கர்னா எடுத்துக்கிட்டு போங்கன்ற மீனிங்கு அழைச்சிக்கிட்டு போங்கங்கிற மீனிங் லேக்கர் ஜாயியே இதை கலோக்கியலாக லேக்கே ஜாயியே முஜே மகாபலிபுரம் லேக்கே ஜாயியே இன்னும் இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது சென்னையில் அப்படின்னு வச்சுக்கோம் அவர் தேக்னி லாயக் ஜஹ கியா கியா ஹை அவர் அவர்னா இன்னும் தேக்னி லாயக்னா பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஜகா ஜகாகனா இடங்கள் கியா கியாகை என்ன என்ன இருக்குது அவர் தேக்னி லாயக் ஜஹ கியா கியாகை இன்னும் இங்கே பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார் மகாபலிபுரத்துக்கு போகணும்னு சொன்னவர் மகாபலிபுரத்தை பார்த்துட்டு மேலும் கேட்குறாரு இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது சொன்னிங்கன்னா அதையும் நாம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற சென்ஸில் அவரை கேட்குறாரு அவர் தேக்னி லாயக் ஜஹ கியா கியாஹை பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது இப்போ கேட்குறாரு நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஆப் கஹாங்ஸே ஆ ரஹேஹை ஆப் கஹாங்ஸே ஆ ரஹேஹே நீங்கள் எங்கேருந்து வரீங்க கஹாங்ஸே ஆ ரஹேஹே நான் மும்பையிலேருந்து வர்றேன் அவர் சொல்கிறார் மே மும்பை சே ஆத்தோம் மே மும்பை சே ஆத்தோம் ஆத்தோன்னா வர்றேன் ஆத்தாகோம் தான் ஆத்தோம் இந்த ரோடு நேராக எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாரு ஏ ராஸ்தா சீதே கஹாங் ஜாயேகா ஏ ராஸ்தா இந்த ரோடு சீதே நேரா கஹாங் ஜாயேகா எங்கே செல்கிறது இப்போ இந்த ரோடு இங்கிருந்து நேராக எங்கே போகுது இப்போ மகாபலிபுரத்திலிருந்து ரெண்டு வகையான ரோடு இருக்குது ஒரு ரோடு பாண்டிச்சேரி பக்கம் இன்னொரு ரோடு சென்னை பக்கம் போகுது இல்லையா அதில் ஒரு ரோடை காட்டி அவர் கேட்குறாரு இந்த ரோடு நேராக இப்போ இங்கேருந்து எங்கே போகுது யஹாங்ஸே இங்கேருந்து
நேர எங்கே போகுது? சீதே கஹான் ஜாயேகா. இந்த ரோடு இங்கேருந்து நேராக எங்கே போகுது? இப்போ பதிலுக்கு நேராக சென்னைக்கு போகுது. சென்னை போகிற ரோடை காட்டி கேட்குறாரு. ஏ சடக் சீதே சென்னை ஜாயேகி. இப்போ அவர் பதில் சொல்கிறாரு, இந்த ரோடு நேராக சென்னைக்கு போகுது. ஏ சடக் சீதே சென்னை ஜாயேகி. நெக்ஸ்ட், அவனை எப்போ வர சொல்லியிருக்க? உசே கப் ஆனே கோ கஹாகை. உசே கப் ஆனே கோ கஹாகை. அவனை எப்போ வர சொல்லியிருக்க? உசேனா அவனை, எப்போ கப் ஆனே கோ கஹாகை. நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்க. கல் சபேரே ஆனே கோ கஹாகை. கல் சபீரே ஆனே கோ கஹாகை. சபீர் காலையில் ஆனே கோ கஹாகை வர சொல்லி இருக்கேன். நாம் கடைத்தெருவுக்கு சாயந்தரம் போகிறோம் இல்லையா? ஆஜ் சாம்கோ ஹம் பாஜார் ஆனே வாலி ஹைன. போகிறோம் இல்லையா? ஆனே வாலி ஹைன. ஆஜ்னா இன்னைக்கு, சாம்கோன்னா சாயந்தரம். ஹம் பாஜார் ஆனே வாலே ஹைன. நான் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். மே தஃப்தர் சே சீதே கர் ஆ ஜாவுங்க. சீதேன்னு நேராக கர் ஆ ஜாவுங்க, வீட்டுக்கு வந்துடுறேன். மே பச்சோங் கே சாத் தையார் அரஹோங்கி. நான் குழந்தைகளோட காத்துட்ருப்பேன், தயாராக இருக்கேன். தையார் ரகுங்கினா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாஜாரில் என்னென்ன வாங்க போகிறோம்? பாஜார் மே கியா கியா கரீத்னே ஹை. பாஜார் மே கியா கியா கரீத்னே ஹை, என்ன என்ன வாங்க போகிறோம்? கரீத்னானா வாங்கிறது. கரீத்னே ஹை, என்னென்ன வேணும்னு ஒரு பேப்பரில் எழுதிக்க. கியா கியா சாகியே ஏக் காகஜ் பர் லிக் லோ. ஏக் காகஜ் பர் லிக் லோ, காகஜ்னா காகிதம், பேப்பர், பேப்பர் பர் லிக் லோ. கியா கியா சாகியே பேப்பர் பர் லிக் லோ. வெயிட் பண்ணுறாங்க, பஸ் வருது. 9 நம்பர் பஸ் வந்துட்டுருக்கு. நவ் நம்பர் வாலி பஸ் ஆரஹிஹை. நவ்னா 9 நம்பர் வாலி, 9 நம்பர் பஸ்ஸு வந்துட்டுருக்கு. ஆரஹிஹை, அதில் பெருங்கூட்டமாக இருக்கே, பஸ்ஸு ரொம்ப கூட்டம். உஸ்மே தோ படி பீடுகை, பீடுனா கூட்டம், படி பீடுனா பெரிய கூட்டம். இந்த பஸ்ஸில் பெரிய கூட்டமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உஸ்மே அதில் பெரிய கூட்டமாக இருக்கே. சரி, அந்த பஸ் போகட்டும், நம்ம கூட்டம் குறைச்சலான பஸ்ஸில் போவோம். உசே ஜானே தோ ஹம் கம் பீடு வாலி பஸ் மே ஜாயேகி. எவ்வளோ நேரம் தான் நம்ம நிற்கிறது? ஒரு ஆட்டோ வச்சுட்டு கிளம்பிடுவோம். கித்னே தேர் கடேரகி, கித்னே தேர், எவ்வளோ நேரம் தான் நாம் வெயிட் பண்ணுறது? ஆட்டோ கற்கே சலே ஜாயேங்கி, ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம். பார்க்குறாங்க, ஒரு 12 நம்பர் பஸ்ஸு காலியாக வருது. 12 நம்பர் வாலி பஸ் காளி ஆரஹிஹை. பாரானா பாரக், 12 அபாரக். நம்பர் வாலி பஸ் ஈஸியாக வருது, ஃப்ரீயாக காலியாக வருது. சடோ சடோனா, சடோ சடோனா ஏறு. முன்னாடி ஏறுறான், இல்லை இல்லைப்பா பின்னாடி ஏறு, அது அந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக. உதர் சே நகி, இதர் சே, அந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக. ஏன் அந்த பக்கம் ஏறுனா என்னன்னு தம்பி கேட்குறான். கியோங் உதர் சே சடே தோகியா, கியோங் உதர் சே சடே தோகியா, ஏன் அந்த பக்கம் ஏறினா என்ன? ஏதோ ராங் சைடு அவன் ஏறுறான். அவர் சொல்கிறார் வேண்டான்னு, இப்போ சொல்கிறாரு. பஸ் கே பீச்சே சடே, பேருந்தின் பின்னாடி ஏறுங்க.
बस के पीछे जड़े पिन्नाडी ना पीछे आगे ना मुन्नाडी बस के आगे की सीडियांग पर न चढ़े बस के आगे की सीडियांग पर न चढ़े मुनपुरा ஏறக்கூடாது எப்போதுமே பேருந்தின் பின்புறத்தில் ஏறுங்க हमेशा बस के पिछले हिस्से में चढ़े पिछले हिस्से में ना பின்புறத்தில் ஏறுங்க बस के पीछे सीडियांग चढ़े सीडी ना படிக்கட்டு பேருந்தின் பின்புறம் உள்ள படிக்கட்டில் ஏறணும் இது ஏறும் வழி அது இறங்கும் வழி ஏ சட்னி கா ராஸ்தா ஹை அவர் ஓ உதர்னே கா ராஸ்தா ஹை இது ஏறுற வழி அது இறங்குற வழி இப்போ அடுத்த டாபிக் வெளியே யார் வந்திருக்கான்னு பாரு பாகர் தேகோ கவுன் ஆயாகை பாகர் தேகோ கவுன் ஆயாகை சோமு வந்திருக்கான் சோமு சோமு ஆயாகை வந்து இருக்கான் ஆயாகை உசே அந்தர் புலாவோ அவனை உள்ளே கூப்பிடு அந்தர்னா உள்ளே புலாவோன்னா கூப்பிடு சோமு உட்கார் மும்பையிலேருந்து எப்போ வந்த சோமு போயிட்டோ மும்பை சே கப் ஆயே கப் ஆயேனா எப்போ வந்த கப் ஆயே மும்பை சே கப் ஆயே மும்பையிலேருந்து எப்போ வந்த சோமுன்னு கேட்குறாரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்கிறான் மே சார் தின் பகலே ஆயா மே சார் தின் பகலே ஆயா நாலு நாளைக்கு முன்னால் வந்தேன் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்காங்களா கர்மே சப் கைரியத் சேகை நலமாக இருக்காங்களா கைரியத்துனா நலமாக சுகமாக இருக்காங்களா சௌக்கியமாக இருக்காங்களா அப் கைசேகைங்கிற மீனிங் தான் அது எல்லோரும் நலமாக இருக்காங்க சப் குஷல் குஷல் ஹைம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்ததுக்கு பாருங்கள் இவர்கள் யார் இல்லை இவர் யார் ஏ கவுனை இவன் என் நண்ப ஏ மேரா தோஸ்துகை மேரா தோஸ்த் வேலை தேடி இங்கே வந்திருக்கான் ஏ நௌக்கரிக்கு தலாஷ்மே யகா ஆயாகை நௌக்கரிக்கு தலாஷ்னா வேலை தேடி யஹாங் இங்கே வந்திருக்கான் ஆயாகை ஏ நௌக்கரிக்கு தலாஷ்மே யகா ஆயாகை இவன் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான் இவன் இஸ்னே பிஏ தக் சிக்ஷா கயி சிக்ஷா பாயிகை சிக்ஷா பாயிகை இப்போ அவர் சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தர்றேன் மே துமேங் ஏக் நௌக்கரி கரி தூங்கா நௌக்கரி கரி தூங்கான்னா வாங்கித்தர்றேன் நான் உனக்கு ஒரு வேலை வாங்கித்தரேன் ஆப்கா பகுத் பகுத் தன்யவாத் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னு அவன் சொல்கிறான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்னு வேலை வாங்கித்தரேன் அதோட பாருங்கள் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் துமாரே டஹர்னேக்கு வியவஸ்தாக்கா தூங்கா வியவஸ்தாக்கா தூங்கா நீ தங்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்றார் இப்போ வேலை கிடச்சிருச்சு நௌக்கரி மில்கையி வேலை கிடைத்து விட்டது நௌக்கரினா வேலை காம் காம் மில்கையி காம்னால வேலை இப்போதே எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அபி மே சப்கோ பதாத்தாகும் அனைவருக்கும் தகவலை தெரிவிச்சிட்றேன் சப்கோ அனைவருக்கும் பதாத்தாகும் தகவலை தெரிவிச்சிட்றேன் இப்போது இது ஒரு மணி நேர வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க என்ன வேலை செய்கிறீங்க வெளியூருக்கு போகிறீங்களா வெளியூரில் ஹோட்டலில் போய் தங்குறீங்களா சாப்பிட போகிறீங்களா வேறு என்ன செய்ய போகிறீங்க ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க போகிறீங்களா தியேட்டருக்கு போகிறீங்களா
படம் பார்க்க போகிறீங்களா, பஸ்ஸில் ஏறுறீங்களா, பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்க, ஆட்டோவில் பிடிச்சி போகிறீங்களா, ட்ரெயினில் ஏறுறீங்களா, ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களா, ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை வேலை தேடி போகிறீங்களா, வழியில் நண்பனை பார்க்குறீங்களா, இப்படி பலவிதமான வீடியோக்களை போட்டிருக்கேன். இதில் ஏதாவது குறைஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மணி நேர வீடியோவில் சந்திப்போம். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கான வீடியோக்களை அடுத்த ஒரு மணி நேர வீடியோவாக பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.